என்னத்தை நம்ம பேசுறது மட்டும் பயங்கரமா பேசுறோம். நான் கேட்கறேன், அஞ்சு பங்களா இருக்குது, பத்து கார் இருக்குது, 100 ஏக்கர் இருக்குது, டேய் நீ படுக்க போறது ஒரே பெட்ரூம், அதுவும் ஒரே பெட்டு, அதுவும் ஒரு ஓரமா. இதுக்கு ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, ஏன் போராடுற? இன்னும் சில பேர் இருக்கிறான் தெரியுமா, யாராவது பார்த்து இந்த பெரியவங்களாம் கூட சில பேர் வருத்தப்படாதீங்க நான் இப்படி சொல்றேன்னு. இந்த காலேஜ் பையனை பார்த்து, டேய் நான் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உனக்கு ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்ட, நீ தான் சம்பாரிச்சு வச்சுக்கிற, அவனும் கஷ்டப்படணும்னு ஏன் நினைக்கிறேன் இல்லை. இன்னும் சில பேர், நான் 1947 முன்னாடி எவ்வளோ போராடணும் தெரியுமா, ஐயோ நீ போராடு, அப்போ போராட வேண்டிய அவசியம் இருந்தது, வெள்ளக்காரனை வெளியேற்றணும், இப்போ அவன் என்ன பண்ணுவான், இருக்கிற வெள்ளக்காரன்லாம் போய் வெளியேற்றுறா என்ன, அதனால தான் அவன் இங்கிலீஷில் மார்க்கே வாங்குறது இல்லை. ஏன்னா நீ வெள்ளக்காரனை வெளியேற்றின, நான் இங்கிலீஷை வெளியேற்றுறேன், போயா. அமரர் தென்கட்சி சாமிநாதனை ஒன்று ஒரு செய்தி முடிச்சிட்டேன், சொல்லு சொல்லு, நல்ல சொல்லு. உண்மையில் அவரை போல ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லைங்க, அவரோட 7 ஆண்டுகள் பயணம் பண்ணவன், இப்போ அவசரப்பட முடியாது. ஒரு தகவல் சொன்னா எப்படி இருக்கும், எங்க ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும். ஏவகனையை கூட மலராக மாற்றுகிற மனம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதை விட பெரிய வேடிக்கை, நானும் அவரும் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறோம், லைன்ஸ் கிளப்ல அந்த ஊருக்கு பிரசிடண்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு அமரர் ஊர்தியை வாங்கி கொடுக்கலாம். யாரு லைன்ஸ் கிளப் வாங்கி கொடுக்கறாங்க. இதுக்கு நானும் அவரும் போய் பேசிக்கிறோம், எதுக்கு வாழ்த்தி கொடுக்கறதுக்கு. நான் சொன்னேன், எனக்கு வயசு 10 ஆகுது, நான் உட்காந்து பேசிட்டு உட்காந்துடுறேன், நீங்க கொடுங்க ஐயா, நீ கெட்டிக்காரன்டான்னாரு. அவர் பேசினதை இன்னும் மனசுல பசுமையா இருக்குது. அந்த போராட்டமான சூழ்நிலையில எப்படி பூந்தோட்டம் அது மக மாத்திராரு பாருங்க. இந்த ஊரை நம்பி லைன்ஸ் கிளப் இதை வாங்கிட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், பயன்படுத்தாம விட்டாலும் துரு பிடிச்சிரும். யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திங்க அப்படின்னு கொடுத்துட்டார். மனசு எப்பயும் தெளிவா இருந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கம் வழி நல்லா கிடைக்கும். மனசுல குழப்பமா இருந்தா எல்லாமே குழப்பமா தான் அமையும். சார் ஒண்ணும் இல்லை, பஸ் ஸ்டாண்டு ஸ்டாப்பிங்ல ஒருத்தர் நிக்கிறான், டவுன் பஸ் நிக்கல சார், நிக்கல, அவன் போறான் விட்டுல, அடுத்த பஸ் நிக்க போது அவனுக்கு வந்தது பாருங்க கோபம், என்ன ஆட்சி நடக்குது, என்ன பண்றாரு பிரதமர், ஏண்டா தாம்பரத்துல ஒரு பஸ் நிக்கலன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கே எதுவும் நிக்க மாட்டேங்குது. அடுத்த பஸ் வருது நிக்கல, என்ன பண்ற சேர்மன் கேக்குறான், முடிஞ்சு போச்சு. ஒவ்வொன்று 4வது பஸ் நிக்குது, ஏறிக்கிறான், அதே பஸ் அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்குது, ஏண்டா கண்ட இடத்துல நிறுத்தி கழுத்து அறுக்கிறேங்கிறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாழ்நாள் பூரா போராட்டம் தான். நேற்றைய இது என்பது உடைந்த பானை, நாளைய என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பதுதான் கையில் இருக்கும் வேணை. வேணையை சோகராகமாக வாசிப்பதும் இனியராகமாக பார்ப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. சொல்ல போனால் மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, ஒவ்வொருவருடைய மனதில் தான் இருக்கிறது. இதை நீதிபதி மறுக்க முடியாது, இதை சொன்னவரே அவர் தான். நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா சில பேரை பார்க்கவே கூடாது.
சார் ஒருத்தன ஒருத்தர் ரோட்ல சந்திக்கிறான், என்ன நல்லா இருக்கிறியா, பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்ச, ரெண்டு வருஷமா நல்லா தான் இருந்தேன். அவன் என்ன பொடி வச்சு பேசுறான் பாருங்க. சில பேர் அப்படிதான் இருப்பான். இப்ப நான் 36 வருடம் ஆசிரியரா இருந்தவன், போன வாரம் எங்க பள்ளிக்கூடம் பக்கமா போறேன், கோடிக்கணக்கான மதிப்புடைய கட்டடங்கள்லாம் கட்டி கொடுத்தேன் காலத்துல. போன வாரம் அந்த பள்ளிக்கூடத்தை கிராஸ் பண்றேன், ஒரு பையன் வெளியில வரான், எப்படா ஸ்கூலுக்கு தானே, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு இன்னும் நல்லா இருக்கு சார்ன்றான். அதுக்காக நான் உட்கார்ந்து வருத்தப்படுறதா? பரவாயில்ல, கெட்டிக்காரத்தை நம்ம பேசுறான்னு அதை கூட நம்ம சந்தோஷப்படுவோமே சார். இந்த பக்கம் கேர்ள்ஸ், இந்த பக்கம் பாய்ஸ் சார். தமிழ் முதல் தாள திருத்தி கையில கொடுக்கிற 95 மார்க் ஒரு பொண்ணு, அதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க் அதுதான். ஆனா அழ கண்ணும் கண்ணீரும் கம்பளையுமா நிக்குது. ஏண்டா கண்ணு, நீ தானடா ஃபர்ஸ்ட், எதுக்கு அழற? இந்த 5 எங்க போச்சுன்னு எங்க அம்மா அப்பா அடிப்பாங்க சார். 95 வாங்கியதுக்கு நிறைவில்லை. இந்த பக்கம் பாக்குறேன் நம்ம கேசவன் கலகலன்னு சிரிக்கிறோம். என்னடா கேசவா, அந்த 5 என்கிட்ட இருக்குது சார்ன்றான். ஆமா, அதை 5 வச்சுக்கிட்டு ஏன்டா இதுக்கு சந்தோஷமானு கேட்டேன், இதுவே எப்படி வந்துன்னு தெரியல சார்ன்றான். நான் உண்மையிலே எனக்கு இன்கிரிமெண்ட் வரல, அரியச் வரல, பிஎஃப், அப்புறமா கவலைப்பட்டு கிடந்த பாத்தீங்களா, என் கவலையை கூட இன்பமாக மாற்றியவன் நிகழ்வு அந்த நிகழ்வு. எதையும் நம்ம பார்க்கறதெல்லாம் இருக்குது சார். நான் அனுபவிச்சு சொல்றேன், 60 வயசா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தேன், கார் வாங்கினேன் சார். நேற்று டாக்டர் சொல்ற, டெய்லி 5 கிலோமீட்டர் நடன்றாரு. நான் அப்பயே வாங்கிடலாம் இந்த காரை. இப்ப ஏன்டா கார் வாங்கணும்? கார் வாங்கலையே வருத்தப்பட்டதை விட வாங்கின பிற்பாடு வருத்தப்படுறேன். வாழ்நாள் பூரா வருத்தத்தை சுமக்கிறதுக்காக நாம் படைக்கப்பட்டோம். சந்தோஷமா இருப்போம், கலகலப்பா இருப்போம். கலகலப்பாக இருக்கிற மனிதனிடத்தில் கலவரம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை சார். எதையுமே சந்தோஷமா பார்க்க படைக்கிட்டோம்னு வச்சுங்களேன், யாராவது எதில் வந்தாலும் நாலு பேர் மகிழ்ச்சியா பேச, சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி முழு காணுங்கிறோம். என்னத்தை கொண்டாந்து ஏன் இப்படி பண்ற படுத்துறான் சில பேர், ரொம்ப வருத்தமான அந்த வருத்தத்தையே சுமந்தா வாழ்க்கை சுகமாக இருக்காது. வாழ்க்கை என்பது அருமையான பயணம். என்ன சார், மனுஷன் வந்து ஒரு தேதியை நாம எழுத போறோம், இன்னொரு தேதி இன்னொருத்த எழுத போறோம் இல்ல, அந்த தேதி எழுதுறதுக்குள்ள நம்ம ஆனந்தமா இருப்போமே, சந்தோஷமா இருப்போமே. சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட எவ்வளவு சுவை இருக்குது தெரியுமா? ஒண்ணு வேணாம் சார், எல்லா போராட்டமும் எங்க பூந்தோட்டமா மாறும் தெரியுமா? 1000 கஷ்டங்களை அனுபவிங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது அப்பான்னு ஒரு மடலை கூப்பிட்டா அதில் இருக்கிற ஆனந்தத்துக்கு நிகர் உலகத்தில் உண்டா? அது தாத்தான்னு கூப்பிட்டா அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு நிகழ் ஏதாவது உண்டா? படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துறந்தும் நெய்யுடையடி செல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு புறநானூற்று புலவன் 2000 வருஷத்துக்கு முந்தைய சொன்னான். குழந்தைங்கிட்ட கூட பேச மாட்டானே அவன் சொல்றான், எல்கேஜி சொல்லுது அப்பாவை பார்த்து, டேடி நான் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் கிட்ட வராது. பிறந்த போதே டென்ஷனை கத்து கொடுத்துதான் சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், காலையில 10:30 இருக்கும், அப்பா பதறி போய் மாடிப்படி ஏறுறாரு, பையன் 1 கிளாஸ் படிச்சுன்னு ஓரமா கண்ணால பார்த்து சிரிக்கிறான். போகும்போது அவரும் பார்த்துட்டு, என்னடா சிரிக்கிறேன், நக்கல் பண்ற, எங்க போறீங்கன்னா, டவர் கிடைக்கலடா, மாடிக்காவது போகலாம், அங்கேயாவது கிடைக்குமா? நீ எந்த 3வது மாடிக்கு போனா கூட கிடைக்காது. ஏன் நீ செல்போனுக்கு பதிலாக டிவி ரிமோட்டை தூக்கின்னு ஓடுறியா? போன மனுஷன் நின்று சிரிச்சிட்டான். போராடுங்க, என்ன போராட்டம்? நீ என்ன போராட்டம் பண்ணி என்னத்தை பண்ண போற? என்ன காந்தி மாதிரி மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ண போறியா? ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயத்துல நிறைய பேர் பேசும்போது பாருங்களேன், நான் காலையில எழுந்தனா, பல்லு விளக்கணும்னா, குளிச்சனா, இன்னுமே பெரிய அடுத்த வேலை செய்யற மாதிரி சொல்றான். ஏ, இது ஓ வேலைடா, இது நீ செய்ய வேண்டிய வேலைடா, இது இதுக்கு போய் ஒரு பிரசாதமா ஒரு மீட்டிங் போட்டு நான் என்ன கேட்கறேன்? ஒண்ணும் கிடையாது. கூட்டி கழிச்சு கணக்கு போட்டா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருப்போம். அடுத்தவங்க பொருளை எடுக்க வேண்டாம், நம்ம பொருளை நாம உழைச்சு நாமே சாப்பிட்டால் அதில் ஒரு மன நிறைவு பார்ப்போம். அந்த மன நிறைவு தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்றால், 1947 முன்பு அண்ணல் காந்தியடிகள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது என்றால் அந்த போராட்டத்தின் முடிவு என்ன? சுதந்திரம் என்கிற பூந்தோட்டம்.
இல்லையா? 8 மணி நேர உழைப்பாளினுடைய போராட்டம் எது? அவன் பெற்று வருகிற ஊதியம் என்கிற பூந்தோட்டம். 10 மாதம் கருவறையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாயினுடைய போராட்டம், குழந்தை என்று பிரசவமாகிற போது அடைகிற பூந்தோட்டம். போராட்டம் என்பது போராட்டமாகவே முடிந்தால் பயனற்றது. போராட்டம் என்பது பூந்தோட்டத்தை முடிகிற, பூந்தோட்டத்தை காண்கிற போராட்டமாக இருக்கிற போதுதான் அந்த போராட்டத்துக்கு கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்றால் வாழ்க்கை கிடைத்தற்கரிய ஒன்று. ஒன்னே ஒன்று சொல்லி ஒரு செகண்டில் நான் முடிச்சிடுறேன். வாசல் இருக்கிற பிச்சைக்காரன் கூட, அம்மா தாயே ஏதாவது போடுமா அப்படின்றான். அந்த அம்மா போட்டா வெறிஞ்சோர் எப்படிமா தின்னுவேன், கொஞ்சம் ரசத்தை கொண்டாந்து ஊத்துனான். சாப்பிட்டுட்டு சொன்னான், அம்மா நாளையிலேருந்து கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலா போடு. அந்த அம்மா கோவம் வந்துடுது, ஏய் கட்டின புருஷன் 25 வருஷமா தின்னுங்கிறான், இது வரைக்கும் என்ன கேட்கல, படப்பா உனக்கு என்ன திமுரு, அம்மா நன்றி கட்டவனா நானு, நன்றி கட்டவனா நானு, நான் கேட்பனா என் வயிற்றுக்கு சோறு போட்ட தாய, நான் கேட்பனா ஒரு 10 ரூபாய் தரேன் நீயாவது கேள்றான்னு உன் வீட்டுக்கார தாம்மா சொன்னாரு. வாழ்க்கையில் அந்த அம்மாவை சிரிச்சிட்டுது. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சிக்கு உரியது என்று பாசிட்டிவாக நினைப்போம். எப்பயுமே நமக்கு நெகட்டிவ் வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.